காற்றாடி மலை தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. நாள்தோறும் அவ்விடத்தை தரிசனம் செய்ய வருவோர் எண்ணற்றோர். அவ்விடத்தில் அப்படி என்னதான் சிறப்பு? இந்தியாவில் புனிதர் தோமாவிற்கு பின் இரத்த சாட்சியான தேவ சகாயம் பிள்ளை தன் உடலை கிறிஸ்துவிற்கு காணிக்கையாக கொடுத்த இடம். தேவ சகாயம் பிள்ளை வைதீக இந்து குடும்பத்தில் பிறந்தார். சாஸ்திரங்களில் முறைப்படி வளர்க்கப்பட்டார். தனது 28 வயதில் அரசு அதிகாரியாக மன்னரால் நியமிக்கப்பட்டார். மன்னரின் தலைமை தளபதியான டினலாய் மூலம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறிந்து கொண்டார். அன்று முதல் கிறிஸ்துவின் தொண்டரானார். 4 ஆண்டுகளுக்கு பின்னர் மதம் மாறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். கிறிஸ்துவை மறுதளிக்கும்படி பலமுறை எச்சரிக்கப்பட்டார். ஆனால் தேவ சகாயம் பிள்ளையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதில்லை என மன உறுதியுடன் காணப்பட்டார். 3 ஆண்டுகள் கடும் சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டார். சிறைவாசத்திற்குள் அடைக்கப்பட்டார். எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டார். சூறைமுள் கொண்டு அடிக்கப்பட்டார். சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளானார். எத்தனையோ கொடுமைகள். ஆனால் தேவ சகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை அவைகளால் அசைக்க முடியவில்லை. இறுதியில் 1752 ஜனவரி 14 போர் வீரர்களின் குண்டுகளுக்கு பலியாகி பலரின் விசுவாசத்தை உயிர் பெறச் செய்தார். இன்றும் காற்றாடி மலை அவர் புகழை அனைவருக்கும் பறைசாற்றுகின்றது. அவர் சொல்கிறார், இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக அவருக்காக மடிய நான் தயார்.